வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள தாய்மைக்கு வறட்சி இல்லை பாடத்தின் உள்ள பயிற்சி நாட்களை பத்தி பார்ப்போம். பயிற்சி நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடன் உடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாட்களை போவோம். முதல் கேள்வி, தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையின் வரும் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குகன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் என்னன்னு பாப்போமா. முன்னோரே, எது வறண்டு போனாலும் உலகின் தாய்மை வறண்டு போவது இல்லை, தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதே சுசமுத்திரம் அவர்கள் இக்கதையின் படைத்திருக்கும் ஏழை தாயின் வழி புலப்படுத்துகிறார். இப்ப அன்பும் கண்டிப்பும் உடைய மனைவியை பத்தி பார்ப்போம். தூங்கி கொண்டிருக்கும் போது பேர் இறைச்சலுடன் வந்த ஜீப் தன் மீது தன் கணவன் மீதும் மோதாமல் இருக்க தன் கணவனை உருட்டிவிட்டு தானும் அங்க பிரச்சனம் செய்வது போல் உருண்டு காப்பாற்றிய போது ஏழை தாய் அன்புடைய மனைவியாகிறாள். செல்வந்தன் தன் கையுக்கு கிடைத்த உணவு வகையாக்களை அள்ளி போட்டு அவள் கணவரை தன் குடும்பத்தை நோக்கி நடக்கும்படி முதுகை தள்ளுகிறான். கையில் உணவுடன் வந்த கணவனை தன் கண்களால் இப்படி ஒரு பிளப்பா என்று தன் தலையின் கைகளால் அடித்தபடியே அவனை தண்டிக்கிறார். இவ்வாறும் கண்டிப்பும் அன்பும் கலந்து தன் அந்த ஏழை வறுமையிலும் தன்மானம் உள்ளவளாக காணப்படுகிறாள். இன்னொருத்தர் வாசிக்கிறேன் கேளுங்க. முன்னுரை, எது வறண்டு போனாலும் உலகின் தாய்மை வறண்டு போவது இல்லை, தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதே சுசமுத்திரம் அவர்கள் இக்கதையின் படைத்திருக்கும் ஏழை தாயின் வழி புலப்படுத்துகிறார். அன்பும் கண்டிப்பும் உடைய மனைவி. தூங்கி கொண்டிருக்கும் போது பேர் இறைச்சலுடன் வந்த ஜீப் தன் மீதும் தன் கணவன் மீதும் மோதாமல் இருக்க தன் கணவனை உருட்டிவிட்டு தானும் அங்க பிரச்சனம் செய்வது போல் உருண்டு காப்பாற்றிய போது ஏழை தாய் அன்புடைய மனைவியாகிறாள். செல்வந்தன் தன் கையுக்கு கிடைத்த உணவு வகையாற்களை அள்ளி போட்டு அவள் கணவனை தன் குடும்பத்தை நோக்கி நடக்கும்படி முதுகே தள்ளுகிறான். கையில் உணவுடன் வந்த கணவனை தன் கண்களால் இப்படி ஒரு பிளப்பா என்று தன் தலையின் கையால் அடித்தபடியே அவனை தண்டிக்கிறாள். இவ்வாறு கண்டிப்பும் அன்பும் கலந்து அந்த ஏழை தாய் வறுமையிலும் தன்மானம் உள்ளவளாக காணப்படுகிறாள். குழந்தைகளுக்கு பரிமாறுதல். குழந்தைகள் அம்மா வாதாடுவதை கோபமாய் பார்த்தால் அதனை கண்ட தாய் அவர்களை பசியில் இருப்பதை புரிந்து கொள்கிறாள். பசி முல் அவள் வயிற்றை குத்தியதே. சப்பாத்தியையும் வெஜிடேபிள் பிரியாணியையும் கண்ட குழந்தைகள் காணாததை கண்டது போல் சுவைத்தார்கள். அவள் அனுதாபத்துடன் குழந்தைகளை பார்த்து, இப்போ இப்படி சாப்பிடுவீர்கள், ராத்திரி என்ன செய்வீர்கள் என்று உள்ளத்துக்கள் வருதுவதால் அன்பு தாய் ஆகிறாள். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்க. குழந்தைகளுக்கு பரிமாறுதல். குழந்தைகள் அம்மா வாதாடுவதை கோபமாய் பார்த்தன. அதனை கண்ட தாய் அவர்கள் பசியில் இருப்பதை புரிந்து கொள்கிறாள். பசி முள் அவள் வயிற்றை குத்தியது. சப்பாத்தியையும் வெஜிடேபிள் பிரியாணியையும் கண்ட குழந்தைகள் காணாததை கண்டது போல் சுவைத்தார்கள். அவள் அனுதாபத்துடன் குழந்தைகளை பார்த்து, இப்போ இப்படி சாப்பிடுகிறீர்கள், ராத்திரி என்ன செய்வீர்கள் என்று உள்ளத்துக்குள் வருந்துவதால் அன்பு தாய் ஆகிறாள். அடுத்தது மனிதநேயம் புரிந்தாள். அவள் சாப்பிட ஆரம்பித்த போது உலர்ந்த தொண்டைக்குள் உணவு இறங்க மறுக்கிறது. உணவை கொடுத்தவர் தண்ணீரையும் கொடுத்து, உன்னை போல் கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு தான் மகனாக பிறந்தேன், உன்னை என் தாயாய் எண்ணி கொடுக்கிறேன் என்ற போது அவள் உள்ளத்தின் உள்ள மனிதநேயத்தை புரிந்து கொள்கிறாள். இன்னொரு தடவை மனிதநேயம் புரிந்தாள் பகுதியை பத்தி பார்ப்போம். அவள் சாப்பிட ஆரம்பித்த போது உலர்ந்த தொண்டைக்குள் உணவு இறங்க மறுக்கிறது. உணவே கொடுத்தவர் தண்ணீரையும் கொடுத்து, உன்னை போல கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு தான் மகனாய் பிறந்தேன், உன்னை என் தாயாய் எண்ணி கொடுக்கிறேன் என்ற போது அவள் உள்ளத்தின் உள்ள மனிதநேயத்தை புரிந்து கொள்கிறாள். அடுத்தது நாய்க்குட்டிகளை விரட்டுதல். சாப்பிடும் நேரத்தின் தொந்தரவு செய்த நாய்க்குட்டிகளை குரலிட்டபடியே கையை தூக்கி துரத்தினாள். ஒரு காலை தூக்கியபடி ஓடின. நாய்க்குட்டி ஒலி எழுப்பியது. நாய்க்குட்டியை விரட்டுதல் பொதிய இன்னொரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்க. சாப்பிடும் நேரத்தின் தொந்தரவு செய்த நாய்க்குட்டிகளை குரலிட்டபடியே கையை தூக்கி துரத்தினாள். ஒரு காலை தூக்கியபடி ஓடின. நாய்க்குட்டி ஒலி எழுப்பியது. அடுத்தது சுவைத்து உண்டால் பகுதியை பத்தி பார்ப்போம். தட்டை குழந்தையை போல் மடியை வைத்து கொண்டு உணவை வாயுக்குள் போட்டால் இவ்வளவு ருசியாய் அவர் சாப்பிட்டதாய் நினைவில்லை. உண்டு உண்டு அந்த சுவையின் சொக்கி லயத்து கொண்டிருந்தாள். நாயின் ஒலி அவளை சுண்டி இழுத்தது. பாசத்தின் பரிதவித்து ஓடுகிறாள். இன்னொரு தடவை அந்த பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க. சுவைத்து உண்டாள் தட்டை
குழந்தையைப் போல மடியில் வைத்து கொண்டு உணவை வாயுக்குள் போட்டாள். இவ்வளவு ருசியாய் அவள் சாப்பிட்டதாய் நினைவில்லை. உண்டு உண்டு அந்த சுவையில் சொக்கி லயித்து கொண்டிருந்தாள். நாயின் ஒலி அவளை சுண்டி இழுத்தது. பாசத்தில் பரிதவித்து ஓடுகிறாள். நாய்க்குட்டிகளுக்கு தாயாகிறாள். இதை பத்தி பார்ப்போம். எச்சில் கையை தரையில் ஊன்றி எழுந்தாள். நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள். அதன் முதுகே தடவினாள். மடியிலிட்டு தாளாட்டினாள். தட்டை தன் பக்கமாய் இழுத்தாள். உணவு சிறு சிறு கவளமாய் உருட்டி நாய்க்குட்டிக்கு ஊட்டினாள். தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவளது தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. இன்னொரு தடவை வாசிக்கிறேன் கேளுங்க. நாய்க்குட்டிகளுக்கு தாயாகிறாள். எச்சில் கையை தரையில் ஊன்றி எழுந்தாள். நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள். அதன் முதுகே தடவினாள். மடியிலிட்டு தாளாட்டினாள். தட்டை தன் பக்கமாய் இழுத்தாள். உணவு சிறு சிறு கவளமாய் உருட்டி நாய்க்குட்டிக்கு ஊட்டினாள். தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவளது தாய்மை கூடிக்கொண்டே இருந்தது. இப்போ முடிவுரை பத்தி வாசிப்போம். முடிவுரை: வறுமையிலும் அன்பு குறையாத, மனிதநேயம் மாண்பு குறையாத, மறையாத ஏழை தாயின் கதாபாத்திரத்தை நம் கண்முள் படைத்து காட்டி தாய்மைக்கு வறட்சி இல்லை என்பதை சுசமுத்திரம் விளக்கி உணர்த்தியுள்ளார். எல்லாரும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.